ओम शांति। நிறைய பேர் நிம்மதி இல்லாம இருக்காங்க, மன குழப்பத்திலேயே இருக்காங்க. இந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வுகள் வருது, தன்னைத்தானே புரிஞ்சுக்க முடியறதில்ல. சில குழப்பங்கள் வருது, சூழ்நிலைகள் மாறுது. ஒருக்க மகிழ்ச்சியா இருந்தாலும் சில டைம் வந்து தன்னைத்தான் தனிமைப்படுத்திக்கிறோம். எதுவுமே வாழ்க்கையில புரியறதில்ல. ஒரு சிலருக்கு வாழ்க்கை நரகம்னே தோணுது. அந்த ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறதில்ல. நிறைய பிரச்சனைகள் வரனால அப்படி ஆயிடுறாங்க. அவங்க எதிர்பார்த்தது நடக்காதனால அப்படி ஆயிடுறாங்க. எல்லாமே கிடைச்சாலும் ஏதோ ஒரு குறையாவே இருக்கு. எல்லாமே கிடைச்சா மகிழ்ச்சிய அனுபவிக்கணும், ஆனா அந்த மகிழ்ச்சியில ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது. அப்படின்னா அவங்க எண்ணங்களுக்குள்ள வேற ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பகவானோட படிப்புக்குள்ள வந்துட்டாங்க, இன்னும் நிறைய பேர் வராம இருக்காங்க. கடவுள் மேல உண்மையான அன்பு உள்ளவங்க இந்த படிப்பு இல்லை அப்படின்னா அவங்க வாழ்க்கையில நிம்மதி கிடைக்காது. என்ன கிடைச்சாலும் ஏதாவது ஒரு குறையாதான் அவங்களுக்கு படு. ஏன்னா அவங்க உண்மையாவுமே எதிர்பார்க்கறது இந்த படிப்பு மட்டும்தான். இது இல்லாத வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்காது. எனக்கும் இது நடந்திருக்கு, அதை வச்சுதான் நான் சொல்றேன். பாபா தான் எனக்கு டச் பண்ணி ஒவ்வொன்றும் குழந்தைகளுக்காக சொல்ல சொல்றாரு, அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தது. ஞான மார்க்கத்துக்கு வரக்கு முன்னாடி நான் பக்தி மார்க்கத்துல இருந்தேன். பக்தியில கடவுள் கூட இருக்கிற நேரம் மகிழ்ச்சியா இருக்கு. மற்றபடிக்கு நம்ம லைஃப்குள்ள வர்றப்போ என்ன இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி கிடைக்கல. கஷ்டம் வந்தாலும் மகிழ்ச்சியே வந்தாலும் அதுல ஏதோ ஒரு குறைபாடு தெரிஞ்சது. என் மனசு ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்குது, அதை எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அவராக வந்து நம்மள தேர்ந்தெடுத்து நம்மள ஒரு ஆத்மான்னு சொல்லி இந்த படிப்பு சொல்லி தர வரைக்கும் எதுவும் புரியாது. அவருக்கு நமக்கு உள்ள உறவு, உள்ள அன்பு பாசம் எதுவுமே நமக்கு தெரியாது. என் வாழ்க்கையில என்ன கிடைச்சாலும் அந்த மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருந்தது. ஏதோ ஒண்ணு நான் தேடுறேன், ஆனா எனக்கு அது கிடைக்கல. ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கறேன், அது என்னன்னு சொல்ல தெரியல, ஆனா அது எனக்கு கிடைக்கல. அப்படிங்கிறப்போ யார்கிட்ட எதையும் சொல்ல முடியாது, ஆனா ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கு. அப்படியே இருந்தேன். அப்புறம் பாபா கிடைச்ச விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவரை உணர ஆரம்பிச்ச விட்டு அவரோட படிப்பு படிச்சுட்டே இருக்கிற விட்டு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாச்சு. உண்மையாலுமே மகிழ்ச்சியான நிலையா வாழ்க்கை மாறிடுது. ஃபர்ஸ்ட் நான் இருந்தத நினைச்சு கூட பார்க்க முடியல, அந்த அளவுக்கு துக்கமா தெரியுது. ஆனா இப்ப நான் இருக்கிறது அளவுக்கு மேல சுகமா எனக்கு தெரியுது. ஏன்னா பகவான் கூடயே நான் அனுபவம் பண்றேன். இப்ப கூட கொஞ்ச நேரம் அவர் கூட இருக்கிறதா அனுபவம் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா அந்த சுகம் கிடைக்கவே கிடைக்காது. எப்பவுமே அவர் கூட இருக்கிறதா அனுபவம் பண்ணிட்டே இருந்த அப்படின்னா அது நல்ல சுகமா இருக்கு. ஆனா இந்த உலகத்துல இருக்கிறவங்க வந்து நம்மள அதுக்கும் விட மாட்டாங்க. நிறைய பிரச்சனைகள் கொடுப்பாங்க, நமக்கு நிறைய பெரும கணக்குகள் எல்லாம் வரதா செய்யும். எது வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம இறைவன் கூட இருக்கும். இப்ப பாபா குழந்தையே இல்ல, நம்ம அந்த படிப்பு இல்ல அப்படின்னாலும் நமக்கு வர்ற கஷ்டம் பிரச்சனை எல்லாம் வரதா செய்யும். அப்ப வந்து நம்ம அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்பா குழந்தை ஆன விட்டும் நமக்கு அந்த மாதிரி கஷ்டம் இதெல்லாம் வருது அப்படின்னா அதை அனுபவிக்க யோசிக்கிறனுமா. நம்ம கர்ம கணக்கு ஒரு பக்கம் நம்ம அனுபவிக்கணும். ஆனா அப்பா கிடைச்சிருக்காரு அப்படிங்கறது வந்து ஒரு அதிமேலான விஷயம். அவர் கூடவே இருக்கணும். கொஞ்ச நாள் தான் நம்ம கர்ம கணக்கு எல்லாமே வரும். நம்ம எந்தெந்த ஆத்மாக்கு என்னென்ன
தந்திருக்கிறோமோ அது எல்லாமே வந்து நம்ம அனுபவிக்கணும். நம்ம அவங்க மேல நல்ல எண்ணம் வச்சிருந்தா அப்படின்னா நல்லது கிடைக்கும், நம்ம கெட்ட எண்ணம் வச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பா கெட்டது கிடைக்கும். கண்டிப்பா தர்ம கணக்கு எல்லாருக்குமே கெட்டது வரதா செய்யும். ஏன்னா நம்ம நரகத்துல இருந்துதான் இப்போ அப்பாட்ட வந்திருக்கிறோம். அதனால என்ன தர்ம கணக்கு வந்தாலும் சரி அதனால மனசுடையவே கூடாது. உண்மையான சந்தோஷமான நிலைய அனுபவம் பண்ணணும். நிறைய நாள் அப்பாவோட படிப்பை எடுத்துக்க முடியல அப்படின்னா அதுவே நமக்கு அதிமேலான துன்பமாயிரும். திரும்ப அந்த படிப்பை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது அதிமேலான சுகமா நமக்கு ஆகும். உங்கள யாருக்காவது வாழ்க்கையில இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இறைவனோட படிப்பை டெய்லி எடுத்துக்கோங்க. நம்ம யோகா பண்ணணும், அவரை நினைவு பண்ணணும், இந்த படிப்பை எடுத்துக்கணும். இது மட்டும் பண்ணணும்னா போது நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இப்ப எனக்கு நிறைய கஷ்டங்கள் வரதா செய்யும், ஆனா அந்த கஷ்டங்கள் எதுவுமே எனக்கு பாதிப்பா தெரியறது இல்ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் சின்ன சின்ன கஷ்டம் வந்தா கூட அது பெரிய ஒரு மலையளவா தெரியும், எப்படி இதை கடக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப பெரிய மலையளவு கஷ்டம் வந்தா கூட அது பனி போல அப்படியே விலகி போகுது. ஏன்னா எனக்கு முன்னால என் பாபா இருக்கார் அப்படிங்கிற அனுபவத்திலேயே நான் இருந்துட்டு இருக்கேன். நமக்கு இனி என்ன நடந்தாலும் சரி ஆனா பாபாவை வந்து நம்ம கைவிடக் கூடாது. இந்த சரீரத்துல இருக்கிறப்போ நம்ம என்னென்ன பண்ண இருக்கிறோமோ அது எல்லாமே வந்து நம்ம அனுபவிக்கணும். அது மனசார நம்ம ஏத்து அனுபவிச்சுதான் ஆகணும். அது என்ன தர்ம கணக்கா இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் நம்ம ஏத்துக்கணும். நம்ம பாபாவையும் நம்ம ஏத்துக்கணும். இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா அடுத்த நம்ம வாழ்க்கை வந்து சொர்க்கம் போல மாறிடும். அந்த காட்சிகள் வந்து நம்ம இந்த உடல்ல இருக்கிறப்பவே நம்ம அனுபவம் பண்ண முடியும். ஓம் சாந்தி.